ஏக இறைவனின் சாந்தி சமாதானம் அனைவர் மீதும் நிலவட்டும் என்று பிரார்த்தித்தவனாக துவங்குகிறேன். ஹீலர் உபயதரமான் செங்கல்பட். அக்குப்பஞ்சுரம் அறிவோம் என்ற தலைப்பு வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இன்றைய தலைப்பில் உடலியல். பிரபஞ்ச உடல் இரண்டு பகுதிகளை கொண்டது. ஒன்று உடல் பகுதி, இன்னொன்று உயிர் பகுதி. இந்த உடல் பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது கண்களால் பார்க்க முடியும். உடல் பகுதிக்கு மட்டும்தான் நாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இந்த உடல் பகுதிகளை வந்து நம்ம கண்களால் பார்க்க முடிகிறது. இந்த கண்களால் பார்க்க முடியக்கூடிய இந்த உடலை இன்னொரு உடலான உயிரானது தான் நம்மளே பாதுகாக்கிறது என்பதை நாம் மறந்துவிடுகிறோம். அது என்ன அப்படின்றத பற்றி விரிவாக நாம் பார்ப்போம். அந்த உயிரான பகுதி நம் உடலில் நன்றாக இருந்தது தான் இந்த உடலையே பாதுகாக்க முடியும். அப்போ இந்த உடல் பாதுகாக்கிறதுக்கு முக்கியத்துவம் உள்ள இந்த உயிர் தான். இந்த உயிரான உடல் பகுதியை நம்ம வந்து தான் நம்ம வந்து அது வந்து அருவ உடல் சொல்லுவாங்க. கண்களால் பார்க்க முடியாத, இப்போ நம்ம சுவாசத்தை பார்க்குறோம், சுவாசிக்கிறோம், கண்ணில் பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது. இந்த கண்ணில் பார்க்க முடியாத உயிர் தான் நம்மளுடைய உடல் எல்லாத்தையும் இயக்குகிறது என்பதை நம்ம நன்றாக அறிய முடியாமல் இருக்கின்றோம். அதே போல உடலை இயக்குவது உயிர் ஆற்றல் தான் என்பதை நாம் நிச்சயமாக மறந்துவிடக்கூடாது. இந்த உயிர் ஆற்றலில் ஏற்படும் மாற்றம்தான் உடலில் பிரதிபலிக்கிறது. அதுதான் நம்ம வந்து பிரதிபலிக்கக்கூடிய இந்த உயிர் ஆற்றலுடைய தன்மை குறையும் போது தான் நமக்கு உடலில் பலவிதமான தொந்தரவுகள் ஏற்படுகிறது. அந்த தொந்தரவுகளில் வந்து நம்ம ஒரு சாதாரண உதாரணமாக எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, வலிகளாக பிரதிபலிக்கும். இப்போ வலிகள் நோய் இல்லை, நோயின் அறிகுறி. நோயின் பிரதிபலிப்பு தான் வலி. அப்போ ஏதோ ஒரு நோய் உருவானதுனால தான் நம்ம உடலில் வலி வருகிறது என்பதை கூட நாம் அறிய முடியாமல் வலிகளை நிறுத்த மட்டும்தான் நம்ம நிவாரணம் பயன்படுத்துகின்றோம், வலி நிவாரணிகளை. ஸோ அந்த வலியை மட்டும் தற்காலிகமாக தீர்வு காணுகிறமே தவிர அந்த வலி ஏற்படக்கூடிய நோய்க்கான மூல காரணம் இந்த உயிராற்றலுடைய இயக்கத்தில் ஏற்படுகின்ற தடுமாற்றம், இயக்கத்தில் ஏற்படுற குறைபாடு தான் நோய் என்பதை நாம் விளங்க முடியாமல் இருக்கின்றோம். இதுதான் இன்றைக்கு இந்த உடல் பகுதிகளை நம்ம பிரித்து பார்க்கும்போது. இப்போ அந்த உடல் மட்டுமே இருக்கு அப்படின்னு இல்லை, உயிர் இருக்கிறதுனால தான் உடல் இயங்குது. உயிர் இல்லைன்னா உடல் இயங்குமா? உயிர் போயிடுச்சுன்னா இந்த உடலுக்கு வேலையே இல்லையே, உடல் அழுகி போய் வீணால போயிடுது. அப்போ உயிருடைய இயக்கம்தான், சீரான நல்ல இயக்கம்தான் உடலை சரியாக இயக்குகிறது. அப்போ எதை அடிப்படையாக கொண்டு மருத்துவம் செய்யணும் என்பது இந்த இடத்துல நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அதேமாதிரி அரிப்புகள் நோய் இல்லை, நோயின் பிரதிபலிப்பு. ஏதோ ஒரு கழிவு தங்கியிருக்கு, அரிப்பு வருகிறது. என் கட்டிகள் வருகிறது, கட்டிகள் நோய் இல்லை, ஸோ நோயின் பிரதிபலிப்பு. அசுத்தங்கள் சேர்ந்து ஒரு இடத்துல குவிந்து அது கழிவுகளாக மாறி கட்டிகளாக மாறுகிறது என்றால், ஏதோ ஒரு உறுப்பில் அந்த கழிவை நீக்க முடியாமல் இந்த உடல் அந்த இயக்கத்தில் தடை ஏற்படும் போது இந்த கழிவுகள் எல்லாம் ஒன்றிணைந்து கட்டிகளாக உருவாகிறது என்றால், அந்த கட்டி நீக்குவதற்கு முயற்சி செய்கிறோமே தவிர கட்டி உருவாகக்கூடிய வழியை நாம் தடுப்பதில்லை, அந்த வழியை நாம் குணப்படுத்துவதில்லை. இப்போ உதாரணமாக நம்ம சொல்லப்பட்ட அத்தனையுமே கண்களால் பார்க்க முடிகிறது. இந்த கண்களால் பார்க்க முடிகிறது தான் நம்பிக்கை கொள்கிறோம். இந்த கட்டி, இந்த அரிப்பு, தோலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்துமே நம்ம கண்ணில் பார்க்கின்றோம். ஆனால் இது நோயின் விளைவுகள் என்பதை நாம் மறந்துவிட்டோம். இந்த விளைவுகளுக்கான மூல காரணம் என்ன என்பதை ஆராய்ந்து சிகிச்சை செய்யவில்லை. அதனால தான் எந்த நோய் இருக்கோ அந்த நோயோடு தான் நம்ம இன்ன வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கோம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். உயிர் இருந்தால் தான் உடலையே இயக்க முடியும் என்றால் அந்த உயிர் ஆற்றலை தூண்டி சிகிச்சை அளிக்கும் முறை தான் அக்குப்பஞ்சர். அதனால தான் நிறையா பேருக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், என்னங்க மருந்து இல்லை மாத்திரை இல்லைன்னு கேள்வி இருக்கே, இந்த மருத்துவம் எதன் அடிப்படையில் செயல்படுகிறது என்றால், இந்த உயிராற்றலை தூண்டி சிகிச்சை அளிக்கக்கூடியது தான்
இந்த மருத்துவ முறையிலே மிகச் சிறப்பான ஒரு மருத்துவ முறையாக அக்குபஞ்சர் விளங்குகிறது என்ற இந்த உயிராற்றலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஆனால் மருந்து என்று ஒரு மருத்துவம் உடலுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறது. அதனால தான் நாம் உயிரி உடலை இயக்குகிறது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டால் உயிருடைய இயக்கத்தில் ஏற்படுற தடுமாற்றம் உடலில் பிரதிபலிக்கிறதுனா, அப்போ உடலுக்காக நீங்கள் மருந்தை செலுத்தும் போது அந்த உடல் அந்த உயிராற்றல் சக்தியை குறைச்சி குறைச்சி நோயை வளர்த்துக்கிட்டே இருக்குமே தவிர நோயை ஒரு காலம் உங்களை குணப்படுத்தாது. உயிராற்றல் மிகினும் குறையினும் நோய், இது ஒன்றை மட்டும் நம்ம விளங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம ஆரோக்கியமாக மாறிடலாமா இல்லைங்களா? இந்த உடல் பகுதிகளை கூட நமக்கு தெரியல, உடல் இருக்கு ஸோ உயிர் இருக்கு, இந்த ரெண்டும் இருந்தால் தானே சீரான இயக்கம். அப்போ எதை எதை இயக்குது அப்படின்றது கூட தெரிஞ்சிக்காம ஒரு உறுப்புகள் இருக்குன்னா அதுக்கு உயிர் இருக்கு, அதுக்கு அதுக்கு ஆற்றலும் இருக்கிறதுனால தான் அந்த இயக்கம் சீராக நடைபெறுகிறது. அது கூடுதல் குறையதான் நோய் என்பதை நாடி அறிந்து சிகிச்சை அளிக்கக்கூடாத முறை தான் அக்குபஞ்சர். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் உடல் பகுதிகளை தான் ஆராய்ந்து ஆய்வு செய்து மருத்துவம் செய்கிறோம். அதனால தான் நோயின் விளைவு அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த இப்போ முதுகு தண்டுவாரத்தில் ஒரு டிஸ்கு பல்ஜ் அப்படின்னா அதை தான் நீங்கள் நோயின்னு சொல்கிறீங்க, நாங்கள் அப்படி சொல்கிறதில்ல. அந்த டிஸ்கு பல்ஜ் ஏற்படுறதுக்கு காரணம் என்ன? ஒரு கட்டியை ஸ்கேன் பண்ணுறோம், இது எந்த கட்டின்னு கண்டு ஆராய்ந்து பண்ணுறீங்க, அது நார்மல் கட்டியா இல்லை கேன்சர் கட்டியான்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த கட்டி உருவாகிற காரணத்தை சரி பண்ணணும்ல, இதை தாங்க அக்குபஞ்சர் செய்யுது. நவீன மருத்துவம் என்ன செய்யுதுன்னா உடல் பகுதிகளை மட்டுமே ஆராய்ந்து சிகிச்சை செய்கிறதுனால தான் உயிர் பகுதிகளை விட்டுறாங்க. அந்த உயிர் பகுதிகள் சேதமடைந்து நம்மளை சின்னபணமாக்கி நோயோடு போராடக்கூடிய வழியை ஏற்படுத்திடுச்சு. நம்ம சாப்பிட்ற மருந்துகளும் உயிராற்றலை குறைச்சிக்கிட்டே இருக்கும். அதனால தான் நிறைய மருந்து எடுத்தவங்களாம் பார்த்தீங்கன்னா அதிகமான கஷ்டங்கள் துயரங்கள் இருப்பாங்க. ஏன்னா உடல் பகுதிகளுக்கு வைத்தியம் பண்ணுறாங்க, உயிராற்றலுக்கு வைத்தியம் பண்ணலை. அக்குபஞ்சர் உயிராற்றலுக்கு வைத்தியம் பண்ணது. அதனால தான் ஆரோக்கியமாக மாறிக்கிட்டு இருக்காங்க மருந்து இல்லாத மருத்துவத்தில் என்பதை தெல்ல தெளிவாக நாம் புரிந்து கொள்ளணும். ஃபஸ்ட்டு நம்ம வழங்கக்கூடியது இயற்கை செயற்கையை பற்றி வழங்கிட்டா ஈஸி. இந்த இயற்கை அனைத்தும் அதில் அனைத்துமே பார்த்திங்கன்னா உயிராற்றலோடு இணைந்து செயல்படக்கூடிய தன்மை இருக்குது. ஒரு ஒரு மருந்து எடுத்துக்கங்களேன், இயற்கையான வழியில் இலைதலைகள் காய்கறி பழங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உயிராற்றல் நேரம். அப்போ இந்த உயிர் ஆற்றலுக்கு சக்தி இருக்கிறது. இந்த உடற்பகுதிக்கு நம்ம வைத்தியம் பண்ணுறோன்னு சொன்னோம்ல செயற்கை, இந்த உயிர் பகுதிகளை அழிக்கக்கூடிய மருந்தாக தான் இருக்குது. அதுக்கு உயிர்னா என்னன்னு தெரியாது. ரசாயனத்துக்கு உயிர் தெரியுமா? ரசாயன உணவுக்கு உயிர் தெரியுமா? செயற்கையான வழிமுறையை நம்ம கடைபிடிக்கிறோமே அதுக்கு ஏதாவது உயிராற்றலை தூண்ட சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு மெத்தடு தெரியுமான்னு தெரியாது. அதனால தான் நாம் வந்து உடலை வழங்குங்க, உடலை வழங்குங்க, இந்த உடல் எப்படி இயங்குது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக ஆரோக்கியமாக வாழலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது இந்த வீடியோக்கள் தொடர்ந்து வரும், உங்களுக்கு தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் நம்ம இந்த உடம்பை பற்றி தெரிஞ்சுக்க முடியும்.